வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நேற்று விடாமல் கொட்டிய பெருமழை மீண்டும் வெள்ளக்காடாகியது ஜாழ்ப்பாணம். கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கடும் மழை, பல கிராமங்களில் வெள்ள ஆபத்து. ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி பாடசாலைகள் இன்றும் மூடப்பட்டிருக்கும், ஆளுநர் அறிவிப்பு. புறவி அனர்த்தங்களால் ஜாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 75,000 எட்டியது. வெளிநாட்டில் இருந்தே வழிநடத்தப்பட்டது ஈஸ்டர் குண்டு தாக்குதல், அட்மிரல் ரவீந்திர குணரத்ன சாட்சியம். ஆந்திராவில் பரவும் மர்ம நோய், 228 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க மக்களுக்கு அடுத்த வாரம் முதல் கொரோனா தடுப்பூசி, ட்ரம்ப் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் இந்தியா வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் தொடங்கி இரவு வரை கொட்டி தீர்த்த கடும் மழையினால் மேலும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஜாழ்ப்பாண நகரம், வலிகாமம், தென்மராட்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு கொட்ட ஆரம்பித்த கடுமழை இரவு வரை நீடித்துள்ளது. நேற்று பிற்பகல் தொடக்கம் இரவு 8 மணி வரையில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி ஜாழ்ப்பாண நகர பகுதியில் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. குறுகிய காலத்திற்குள் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவானதால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. 2008 நிசா புயலின் போது ஏற்பட்டதை போன்ற வெள்ள நிலைமை தற்போது ஜாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புரவி புயலால் இடம்பெயர்ந்து நலன்புரி முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் வீடு திரும்பிய நிலையில் நேற்று கொட்டி தீர்த்த மழையினால் மீண்டும் இடம்பெயர்ந்து நலன்புரி நிலையங்களுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பல வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. வழிந்தோடுவதற்கு இடமில்லாமல் பல வீதிகளில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்மராட்சியிலும் கனமழை பெய்துள்ள அதேவேளை வடமராட்சி பகுதியில் குறைந்தளவு மழையே நேற்று பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அறிவித்துள்ளார். இந்த 2 மாவட்டங்களிலும் சீரற்ற காலநிலை நீடித்து வருவதாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் தங்குமிடங்களாக பாடசாலைகள் பல பயன்படுத்தப்படுவதாலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புரவி புயல் காரணமாக கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை வடமாகாணம் முழுவதும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு பாடசாலைகள் மட்டும் இன்று மீள திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாங்குளம் துணுக்காய் வீதியில் உள்ள சில வீடுகளும் பணிக்கண்குளம் கிராமத்தில் உள்ள சில வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதேவேளை திருமுருகண்டி, இந்துபுரம் ஆகிய கிராமங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 கிராமங்களிலும் வீடுகளை சூழ வெள்ளம் காணப்படுவதால் அங்குள்ள மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்துபுரம் கிராம அலுவலர் பிரிவில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தமையால் சுமார் 10 குடும்பங்கள் நேற்றிரவு இந்துபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேலும் பலர் பாதிக்கப்படும் நிலை காணப்படுகிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையினால் பல பகுதிகளில் வெள்ள ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நேற்றிரவு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததாலும் குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாலும் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கனகாம்பிகை குளம் வான்பாய்வதால் அதிகளவு நீர் வெளியேறி வருகிறது. இதனால் கனகாம்பிகை குளம், ரத்னபுரம், ஆனந்தபுரம் கிழக்கு பகுதி மக்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. பிறவி புயலை அடுத்து ஏற்பட்டுள்ள கடும் காற்று, மழை மற்றும் வெள்ளத்தினால் யாழ் மாவட்டத்தில் இதுவரை 22,620 குடும்பங்களைச் சேர்ந்த 74,995 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரிய ராஜா தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை குறித்து நேற்றிரவு தகவல் வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அனர்த்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாழ் மாவட்டத்தில் 21 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தங்கள் முகாம்களில் 358 குடும்பங்களைச் சேர்ந்த 1,340 பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களால் 93 வீடுகள் முழுமையாகவும், 2,969 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்த 6 வயது இளைஞர் ஒருவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் எரிபொருள் விற்பனை நிலையத்தில் பணியாற்றிய முதியவருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்புபட்ட இளைஞனுக்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இளைஞன் முதியவர் பணியாற்றிய எரிபொருள் கடைக்கு அருகிலுள்ள மலர்ச்சாலையில் பணியாற்றி வருபவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவர் 2 வாரங்களாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மரணங்கள் தினமும் பதிவாகின்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். பேலியகொட கொத்தானி உருவாகிய பின்னர் கடந்த சில வாரங்களாக பெரும்பாலும் தினமும் கொரோனா தொற்றாளர்கள் மரணங்கள் பதிவாகி வருகின்றன. நேற்று 3 தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கோட்டே, ஹஹதுடுவ, மக்கோனா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 3 ஹேமாகம மருத்துவமனையிலேயே உயிரிழந்துள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 71 வயதுக்கும் 98 வயதுக்கும் இடைப்பட்ட இந்த 3 சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து இலங்கையில் உயிரிழந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 140 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு 649 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு நேற்றிரவு தகவல் வெளியிட்டுள்ளது. இவர்களில் 451 பேர் பேலியகொட கொத்தானியைச் சேர்ந்தவர்கள் என்றும், 197 பேர் சிறைச்சாலை கொத்தானியைச் சேர்ந்தவர்கள் என்றும், 1 வெளிநாட்டிலிருந்து திரும்பியவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இலங்கையில் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 27,877 அதிகரித்துள்ளது. இவர்களில் 20,460 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும், 7,277 பேர் தற்போது மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் சக்ரான் ஹாசிம் அல்ல என்றும், இந்த தாக்குதல் வெளிநாட்டில் உள்ள பயங்கரவாத குழுவினால் திட்டமிட்டு நடாத்தப்பட்டது என்றும் பாதுகாப்பு அதிகாரிகளின் முன்னாள் பிரதானி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து விசாரணைக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக நேற்று சாட்சியம் அளித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மாவனெல்ல வவுனதீவு தாக்குதல் சம்பவங்கள், வெனாதவில்லு வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகள் சரியான திசையில் முன்னெடுக்கப்படாததால் தான் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் நன்கு படித்தவர்களே இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டனர் என்றும், வெளிநாடுகளில் இருந்தே இந்த தாக்குதல் திட்டமிட்டு அவர்களினாலேயே வழிநடத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்கொலை தாக்குதல்களில் தீவிரவாத குழுக்களின் தலைவர்கள் பங்கேற்பதில்லை என்றும், எனவே சஹ்ரான் இந்த தாக்குதலின் சூத்திரதாரி அல்ல என்றும், வெளிநாட்டில் உள்ள குழுவே இதனை நடத்தியது என்றும் அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்ன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் மிகப்பெரிய அச்சு ஊடக நிறுவனமான விஜய நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தில் 16 பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிறுவனத்தின் போக்குவரத்து மற்றும் பொதியிடும் பகுதிகளில் பணியாற்றுபவர்களுக்கே பெரும்பாலும் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் சிலரும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிய தொற்று மற்றும் அவற்றை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் குறித்து விஜய் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. இதேவேளை பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றி வருகின்றனர் என்றும், இதனால் ஆசிரிய பீடம் பிரச்சினை என்று இயங்குவதாகவும் கூறப்படுகிறது. எனினும் நிறுவனத்தை முடக்குவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவராக ரவிநாத ஆரியசிங்க பொறுப்பேற்றுள்ளார். கடந்த 1 அமெரிக்காவை சென்றடைந்த ரவிநாத ஆரியசிங்க தனிமைப்படுத்தலில் இருந்து வருகிறார். கொரோனா சூழலில் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து தூதுவர்கள் நியமன சான்றிதழ்களை கையளிக்கும் நிகழ்வுகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரவிநாத ஆரியசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை தனது நியமன சான்றிதழ்களின் பிரதியை இராஜாங்க திணைக்களத்தில் கையளித்துள்ளார். இதன் மூலம் அவர் இலங்கை தூதரகத்தின் தலைவராக செயற்படும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தூதரக பணியாளர்களுடன் மெய்நிகர் முறையில் ரவிநாத ஆரியசிங்க தொடர்பு கொண்டு செயற்பாடு வழிநடத்தி வருகிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.